நேயர்கள் தோளுடைய செவியன் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனசுல ஒரு கிளிகிழப்பு, ஒரு மகிழ்ச்சி. ஞானசம்பந்த குழந்தையை பற்றி நாம பேசுறோம்னா தூக்கம் வராது. அவர் தான் நம்ம வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுறவர். சம்பந்த குழந்தை சீர்காழி பதியில ஞானசம்பந்தரை பிறக்க வைக்கிறார். சிவபாத இருதயர் அப்பா பேர், பகவதி அம்மையார் அம்மா, ரெண்டு பேருக்கும் மகவாக பிறக்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கும் ஞான சம்பந்தரை பிறக்க வச்சாரு. நமக்கெல்லாம் ஞான சம்பந்தர் போல ஆள் குழந்தைங்களை பிறக்க வைக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஊர்ல ஞான சம்பந்தர் ஏன் பிறக்கல, அந்த ஏக்கமும் நமக்கு இருக்கிறதான் செய்யுது. ரெண்டு காரணங்கள் சேர்க்கிறார் சொல்றார். அந்த ஆறாம் நூற்றாண்டு கடைசியில நம்ம தமிழ்நாட்டில் சைவ சமயம் தலை தாழ்ந்து நெருக்குண்டு இருந்தது. வைணவம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சமண மதம், இன்னொரு பக்கம் ஜெயின மதம், இவர்களெல்லாம் மிதிக்க ஆரம்பித்தார்கள். ஏன்னா கூன்பாண்டியன் அரசாட்சி, அவன் கூன்பாண்டியன் சமண சமயம் சார்ந்து விட்டான். அரசன் எப்படி அப்படி மக்கள். இப்ப என்ன நடக்கிறது பாண்டிய நாட்டுலன்னா, திருநீர் வச்சவங்களை கண்டா முட்டு முட்டுன்னா பாவம், போய் குளிக்கணும். திருநீர் வச்சவன் அவன் சைவன் சொன்னா போய் குளிக்கணும், பாவம். சிவன் கோயில்கள் எல்லாம் மூடு, திருமறை யாரும் பாடக்கூடாது சட்டம். என்ன பண்றது, இதான் சூழ்நிலை. திருநீர் வைக்க முடியலையே, சிவாலயங்கள்ல பூஜை எல்லாம் முறையா நடக்கலையே, இதையெல்லாம் சரி செய்வதற்கு புரட்சமயங்களை தாழ்த்தி இந்த சைவத்தை மேலே கொண்டு வருவதற்கு ஒரு பிள்ளையை தாருங்களேன். இவ்வளவு நாள் பத்தாண்டு காலமா தனக்கு பிள்ளை வேணும்னு கேட்கல. அந்த சிவபாத இருதரும் அவருடைய துணைவி யாரும் இப்ப ஆரம்பிக்கிறாங்க சாமி கிட்ட, சாமி அந்த புரட்சமயத்தை தாழ்த்தி சைவத்தை மேலே கொண்டு வருவதற்கு ஒரு பிள்ளையை தாருங்கள் என்று தவம் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு மூன்று வேளை சாமியை வேண்டுகிறார்கள். அந்த நேரத்துலதான் அந்த அம்மையார் கருவுறுகிறார்கள், ஞான சம்பந்த குழந்தை பிறக்குது. இப்ப நீயோ நானோ இல்ல எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ யாராவது இந்த பொதுநலத்திற்காக தவம் இருந்திருப்பாங்களோ? பொதுவா நாம எல்லாம் என்ன கேட்கறோம் சாமி கிட்ட போயினா, சாமி எனக்கு நிறைய சொத்து இருக்கு, எனக்கு ஒரு ஆண் சந்ததி இல்லையே, ஒரு ஆண் சந்ததியை கொடுன்னு கேட்கறோம். அவர் என்ன பண்றாரு, இவன் ஆண் சந்ததி எது கேட்கறான், சொத்துக்கு பூதகணத்தை ஒண்ணு அனுப்புறாரு. அவன் பிறந்து ஒரு 30 வயசான உடனே மொத்த சொத்தும் காலி. 31வது வருஷம் இவன் போய் சாமி கிட்ட கேக்குறான். ஒரு பெரியவர் கோயில்ல வந்து ரொம்ப நாளா அழுதுகிட்டே இருந்தாரு. நான் கேட்டேன், சாமி கிட்ட நின்று நீங்க அழறீங்களே, அந்த கண்ணில் தண்ணி வர்றது எனக்கு கூட முடியலையே, என்னங்க அவ்வளோ பக்தியா இருக்குங்களே? அட, ஒன்னும் இல்லப்பா, எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, எனக்கு ஆண் சந்ததி கிடையாது, அதுக்காக வந்து கேட்டுட்டு இருக்கேன்னாரு. அப்புறம் ஒரு 30 வருஷம் கோயில் பக்கமே வரல. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து கேட்டேன், எங்க கோயில் பக்கமே வரல, அதையான் சொல்றப்பா. நான் பையனை கேட்டேனா, அவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு, அவன் பறந்து வளர்ந்து மொத்த சொத்தும் காலி ஆகி போச்சுன்னாரு. அப்புறம் பார்த்தா கோயிலில் வந்து நின்று அழுகுறாரு. சாமி கேட்டாரு, கற்பனை தான், சாமி கேட்டாரு, இப்ப ஏன்பா அழுகுற, முந்தி வந்து அழுத, ஒரு மகனை கேட்ட கொடுத்தேன், இப்ப ஏன் அழறனா, இப்ப ஏன் அவனை கொடுத்தீங்கன்னு அழறன்னாரு. ஆமா, நீ சொத்துக்கு தானே பையனை கேட்ட, அதனால ஒரு ஆண் சந்ததியை கொடுத்தன்னாரு. ரொம்ப கேக்கறத கொடுத்துருவாரு நம்ம சாமி. யார் என்ன வரம் கேக்குறாங்களோ அதை அப்படியே கொடுத்துருவாரு. ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆமா, வரம் கேக்கறதுல ரொம்ப உஷாரா இருக்கணும். ஒரு விறகு வெட்டி காட்டுக்கு போய் விறகு வெட்டிக்கிட்டே இருந்தான்.
அம்மா பார்த்தாங்க, ஏங்க ரொம்ப நாளா விறகு வெட்டிட்டு இருக்கிறான், ஆனா ஐந்தெழுத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ஏதாவது பண்ணுங்களான்னா, சரியில்லை சாமியை வந்தாரு, உனக்கு என்ன வேணும்னாரு, எனக்கு நாலு கை இருந்தா நல்லா இருக்கும், விறகு வெட்டி போச்சுக்கொண்டாரு, நாலு கைய கொடுத்தாரு. இரவான பிறகு விறகு தூக்கிட்டு போனா ஊர்ல இருக்கிறது பேய் பிசாசு கல் எடுத்து போட்டு அடிச்சே ஓடிச்சான். ரொம்ப உஷாரா வரம் கேட்கணும். அதனால சாமி கிட்ட இன்னைக்கு கற்பிணிகள்லாம் நம்ம குடியாத்துல வந்து ஒரு 30 ஆண்டுக்கு முன்ன மஞ்சள் புக்குல நம்ம கொடுத்திருக்க சுகப்பிரசவத்துக்கு அதை படித்தவர்கள் இப்ப அவங்களுக்கு பிறந்த குழந்தை பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே டிஃபரெண்டா இருக்கிறாங்க, வேறுபட்டு இருக்கிறாங்க மற்ற குழந்தைகள்ல இருந்து. அவங்களுக்கு நல்ல படிப்பு வந்து இப்ப ஏறக்குறைய 8 பேர் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க. அவங்க மற்ற பிள்ளைங்களா கூட சேரவே இல்லைன்னு அந்த பள்ளிக்கூடத்த ஆசிரியர் சொல்றாங்க. அது லோ லையிங் ஏரியாவில தான் படிச்சாங்க, அது போல கடைநிலை மக்கள் திருமுறை சொல்லிட்டு இருக்கிறேன். தாய்மார்கள் இன்னைக்கு சொல்றவங்களெல்லாம் வணங்கி கேட்டுக்கிறோமா, உங்க பெண்ணுங்க கருவுட்டு இருந்தா அல்லது தாய்மார்கள் கருவுட்டு இருந்தா அந்த மஞ்சள் புக்கில் இருக்கிற அந்த சுகப்பிரசவத்துக்குன்னு ஒரு பதிகம் இருக்கு, அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. பிறக்கிற குழந்தை ஞான சம்பந்த குழந்தையா இருக்கும். இல்லைன்னா அது நம்ம அடக்கும், அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்களா முடிவு பண்ணிக்கோங்க. இந்த நடந்த வரலாறு ரைட்டு. இப்ப அவர் ஞானசம்பந்தர் அப்பா வந்து தவம் இருந்தார், ஞானசம்பந்தர் பிறந்தாரு, 3 வயசாச்சு, அப்பா குளிக்க போறாரு, குளத்துல குளிக்க போறாரு. இந்த குழந்தை அடம் பண்ணுது, நானும் கூட ஒரு வேலை சரி கொண்டாதாரு, கூட கூட்டி வந்து கரை மேல உட்கார வச்சாரு, அவர் கீழே போய் முழுகினாரு, தண்ணிக்குள்ள முழுகினாரு, இது அட ஆரம்பிச்சது. அம்மையும் அப்பா நழுதாரு. சுவாமி பார்த்தார் ஞானசம்பந்தருக்கு அம்பாளை கூப்பிட்டு நல்லா கவனமா கதை கேட்கணும். அம்மாவை கூப்பிட்டாரு, அம்மா உண்ணாமலை அம்மை தனத்துல இருந்து பாலை கறந்து அந்த குழந்தைக்கு ஊட்டுனாரு. அம்மா கிட்ட பால் குடிக்க முடியாது யாரும், ஏன்னா உண்ணாமலை அம்மை, அதனால பாலை கறந்தாங்க, பொற்கிண்ணத்துல கிட்ட எடுத்தார்கள், ஞானசம்பந்த குழந்தைக்கு ஊட்டினாங்க, குடிச்சிட்டார். அம்மா மறைந்து விட்டார். இப்ப அப்பா வெளியே வந்தாரு, அந்த ரெண்டு பக்கமும் பால் ஒழுகுது. இதான் நம்ம கதைய, நம்ம பெரிய புராணம் கதை இங்கதான் தொடங்குது, திருமுறையே தொடக்கம் இங்கதான். ரெண்டு பக்கம் பால் ஒழுகுது. சிவபாதர் மேல வந்தார், அப்பா பார்த்தாரு ரெண்டு பக்கம் பால் ஒழுகுது, ஓஹோ யாரோ பால் கொடுத்திருக்கிறாங்க, இதை இவன் குடிச்சிருக்கிறான் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. யார் கொடுத்த பாலடா குடிச்ச அப்படின்னு சொல்லி கீழே ஒரு கோல் இருந்த, அந்த கோல் எடுத்து அடிக்க போனாரு. அடிக்க போன உடனே இவர் பாட ஆரம்பிக்கிறார், அப்பா யாரும் அடிக்கல, யாரும் கொடுக்கல, தோடு உடைய செவியின் ஆரம்பம். நீ நினைக்கிற மாதிரி வேற யாரும் பாலை கொடுக்கலப்பா, எனக்கு தோடு உடைய செவியன் தான் பாலை கொடுத்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த அப்படிதான் பாட்டு, இதான் முதல் திருமுறையினுடைய முதல் பாட்டு. நம்முடைய திருமுறையினுடைய முதல் திருமுறையின் முதல் பாட்டு தோடுத தொடங்குகிறது. அதனுடைய காரணம் பால் ஒழுக தொடங்குகிறது. தோடு மங்களச்சொல், மலர் மங்களச்சொல், குங்குமம் மங்களம், இதெல்லாம் மங்களத்துக்குரியது. அக்க நம்ம திருமுறை தோடு என்கின்ற மங்கள சொல்லில இருந்து தொடங்குகிறது. நம்முடைய திருமுறை முதல் திருமுறை மங்களத்துக்குரியது. 12 திருமுறையை யார் வீட்டில் வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் மங்களம் இருக்கும். ஒரு ஒரு வீட்டில் ஒரே வருஷத்தில் 5 பேர் இறக்குறாங்க சார், இன்னும் அநியாயம். பெற்றோர் தாய் தந்தை வயசானவங்க ரைட்டு. ஒரு பையன் ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆகுது, அடுத்து ஒரு பெண் ஆக்சிடென்ட் ஆகுது, அடுத்து ஒரு பெண் ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு குடும்பம் என்ன பாவம் பண்ணிருப்பாங்க நினைச்சு பாருங்க. இந்த அபத்தம் நம்ம வீட்டுல நடக்காது, ஏன் தொடக்கம் அப்படி. இப்ப நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் சார், அது நம்ம தெருவில் போறோம், யாரோ ஒரு குழந்தை அழுது, கையில நீங்க சாக்லேட் வச்சிருக்கீங்க, ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு போறீங்க, அந்த குழந்தையோட அப்பா வந்து பொத்து பொத்து நடிச்ச உனக்கும் எனக்கு எப்படி இருக்கும். இப்ப யாரோ பால் கொடுத்தாங்க, ஞான சம்பந்தர் சாப்பிட்டாரு, அவங்க அப்பா வந்து அடிக்க போனா தப்பு தானே. அப்ப அதுல என்ன காரணம் இருக்குன்னா, ஞானசம்பந்தருடைய அப்பா நினைக்கிறாரு கண்ட வீட்டு சாப்பாட்டை சாப்பிட கூடாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. ஒரு ஊர்ல ஒரு நல்ல சிவனடியார், அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியாரை கூட்டாந்து சோறு போடுவார். இருக்குதோ இல்லையோ, ஒரு நடுத்தர குடும்பம். ஒரு நாள் ஒரு நல்ல துறவியை கூப்பிட்டு வந்தாரு, சாப்பாடு போட சொன்னாரு. அம்மா சமைச்சாங்க, சாப்பாடு போட்டாங்க,
அந்த அம்மா நல்ல திறவையை முற்றும் திறந்தவரா இருக்காரு சொல்லி அவங்க அம்மா வீட்டுல கொடுத்த வெள்ளி டம்ளர் வச்சிருந்தாங்க. அந்த வெள்ளி டம்ளர்ல தண்ணிய வச்சாங்க. சாமி இவரும் சாப்பிட்டாரு. போகும்போது அந்த வெள்ளி டம்ளர் எடுத்து பையில போட்டு கொடுத்தாரு. அவர் பையில போட்டுன்னு அவருடைய குடிசைக்கு போன உடனே அவருக்கு நினைவு வருது, அடாடா சாப்பிட்ட வீட்டுல இருந்து இல்ல வெள்ளி டம்ளர் எடுத்துட்டு வந்துட்டோம், நமக்கு ஏன் அந்த திருட்டு புத்தி வந்தது அப்படின்னு அங்கிருந்து நேரா புறப்பட்டு வந்து, ஐயா அம்மா நீங்க உங்க வீட்டுல நான் சாப்பிட்டு புறப்படும் போது ஏனோ புத்தி பேதலிச்சு போச்சு, இந்த நான் இந்த இந்த வெள்ளி டம்ளரை திருடிக்கிட்டு போயிட்டா இது உங்களது நீங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டாரு. கொடுத்துட்டு போயிட்டாரு. இவன் ஆரம்பிச்சான், ஏமா என்ன சாப்பாடு செஞ்சு போட்ட, நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிட்ட உடனே முற்றும் துறந்த முனிவருக்கு அந்த சுவாமிக்கு அந்த 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 துறவிக்கு கூட திருட்டு புத்தி வந்ததே என்ன காரணம் கேட்டான். அடட அதையா கேக்குறீங்க, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு இருக்கிறீங்க, இந்த கதையை சொல்லு அதுக்கு மேல சொல்லாதன்னா இல்லைங்க, நீங்க கூட்டு வந்துட்டீங்க, நம்ம வீட்டுல அரிசியே கிடையாது, ஒண்ணும் இல்லை, நான் என்ன பண்றது, அந்த நேரத்துல விருந்தாளி வந்தப்ப அரிசி இல்லை இது இல்லைன்னு சொல்ல முடியாது, பக்கத்து வீட்டுல போய் கடன் கேட்டேன், அவர் யாருன்னு கேட்டா ரயில்வே வேகன்ல வேலை செய்யற ஒரு குத்தூசி போட்டு குத்தூசி போட்டு அரிசியை திருடிட்டு வரவரு, அந்த அம்மா அந்த அரிசி தான் கொடுத்தாங்க, அதை சமைச்சு போட்ட திருட்டு அரிசியை சாப்பிட்டதுனால சாமியாருக்கு திருட்டு புத்தி. அதனாலதான் நாம யார் வீட்லயும் சாப்பிட முடியாது, சாப்பிட்டுடவும் கூடாது. எதுக்கு பின்ன மாமிசம் வேணாம்னாங்க, உணவினால தோஷங்கள் வரும், குணதோஷங்கள் வரும், ஞாபகம் வச்சுங்க. அதனால விவேகானந்தர் வெளிநாட்டுல போய் சொற்பொழி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஒரு சமையல்காரனை கூட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டுல அவருக்கு சாப்பாடு போடணும்னு ஏற்பாடு பண்ணாங்க. போனாரு சாப்பிடணும்னு போயிட்டு அவருக்கு உண்டான விருந்தாளி எல்லாம் வந்திருந்தான். சமையல்காரனை பார்த்தோன்னு நான் சாப்பிட மாட்டேன்னாரு. அவன் வீட்டுக்காரன் உன்னை சுட்டுடணும், சுட்டா கூட சரி என்ன ஒன்னும் நீ பண்ண முடியாது, நான் சாப்பிட மாட்டேன்னாரு. அவன் கெட்டவன், அவன் சமைச்ச சாப்பாடை சாப்பிட மாட்டேன். இது வரலாறு சொல்லுறது செவியன் ஒண்ணு, இந்த குழந்தை பாட ஆரம்பிக்கும் போது பாதாதி கேசம்னு சொல்லுவாங்க, காலில இருந்து தலை வரையில பாடணும், இல்ல கேசாதி தலையிலிருந்து பாதம் வரையில பாடணும், ரெண்டு பாடணும். ஆனா இந்த குழந்தை பாட்டுல முறை மாறலாம், இருந்தாலும் இந்த குழந்தை ஆரம்பிக்கும் போது தோட்ட பாடுது, அவருடைய கண்ணை பாடலாம், கங்கையை பாடலாம். ஒரு குழந்தை சேத்துல விழுந்து போனா ஒரு குடம் தண்ணி ஊத்தி கழுவிடலாம். நாமெல்லாம் சாமியோட குழந்தை, கோடானு கோடி குழந்தைங்க இந்த உலகியல் சம்சாரம் என்கின்ற இந்த சாக்கடையில விழுந்திருக்கிறத கழுவுனா கங்கா நதி அவர் தலையிலே வச்சிட்டு இருக்கார, நம்ம கழுவா. அந்த கங்கா நதியை பாடலாம். ஆனா இந்த குழந்தை எதை பாடுகிறது, ஞான சம்பந்த குழந்தை எடுத்த எடுப்பிலேயே தோடு உடைய செவியன். ஏன் ஒரு குழந்தை பிறந்த உடனே யார பார்ப்போம், அம்மாவை பார்ப்போம். அப்பா அவனுடைய கருவிலே இருந்து ரெண்டு மாதம் உடம்புல கரு இருந்து அது தாயின் வயிற்றிலே போய் தான் குழந்தை பிறக்குது. ஆனா முதல்ல இரண்டு மாதம் கருவை சுமந்த தந்தை தான். இருந்தாலும் பத்து மாசம் சுமந்து பெற்ற உடனே அந்த குழந்தை கண்ணை திறந்த உடனே முதல் முதல் பார்ப்பது யார, தாய. அதனால இந்த குழந்தை யார பார்க்குது, தோடு அம்மாவுக்குரிய இடது பக்கம். அதனால அந்த மரபு மாறாம எடுத்த எடுப்பிலேயே அம்மாவை பாடுகிறது தோடு உடைய செவியன். புரியுதா, பிறந்த குழந்தை யார பார்க்கும், அம்மா காட்டதான் அப்பா. தோ பாராடி உங்க அப்பாடா உங்க அப்பாடா அப்பாடான்னு அம்மா காட்டினாதான் அந்த மரபு மாறாம. தோடுடைய செவியன் எடுத்த எடுப்பிலேயே. இன்னொரு காரணம், இந்த தோடை ஏன் பண்ணார் அவரு, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. வெண்ணில அஸ்வதரன் கம்பளதரன் ரெண்டு கந்தர்வர்கள், அதே நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, இசையிலே வல்லவர்கள், மகா வித்வான்,
அவங்க பாடுற பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, சாமியை நோக்கி தான் நம்ம சாமி ரொம்ப வீணா வித்துவான், மிக நல்ல வீணை தடவி சகல கலைகளில் வல்லவர், இசையில வல்லவர், ஏழிசையா இசைப்பயனா இருப்பவர். அதனால சாமி தான் நம்ம பாட்டை கேட்டு ரசிக்கக்கூடியவர்னு அவங்க முடிவு பண்ணி தவம் இருந்தார்கள். சாமி அவங்களுக்கு வெளிப்பட்டாரு, என்ன வேணும்னு கேட்டாரு. சாமி நாங்க பாடிக்கிட்டே இருக்கணும், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். நிமிந்தாரு, ஆவாதுன்னாரு. ஆவாதுன்னாரு. ஏன் ஆவாதுன்னா, ஏன்பா நான் பஞ்சகிருத்தியம் பண்ணணும் இல்லை, ஐந்தொழில் பண்ணணும், ஆக்கல் அழித்தல் காத்தல் அருளல், இந்த தொழிலாம் நான் பண்ணணும், உலகத்தை ரட்சிக்கணும், இது என்ன கதையாது, நான் உட்காந்து பாட்டையா கேட்டுட்டு இருக்கணும். ஆரணி மாநாட்டில் 28வது மாநாட்டில் ஐயா சொல்றாரு, உட்காந்துரு டிவி பார்க்காத, கதை கேட்காத, திருமுறை படின்னு சொல்லியிருக்கிறாரப்ப, நானே உட்காந்து உன் பாட்டை எப்படிப்பா கேட்கறது அங்க சொன்னார் கைலாயத்தில். அவங்க கேட்டாங்க கந்தர்வர், அது முடியாது, நாங்க தவம் இருந்ததே இவ்வளவு நாட்கள், எங்க பாட்டை நீங்க கேட்க வேணும்னு தான் நாங்க தவம் இருந்தோம், நீங்க கேட்டுத்தான் ஆகணும், நாங்க பாடித்தான் ஆகணும். யோசனை பண்ணாரு, ஏன்னா வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவர். உடனே என்ன பண்ண, ரெண்டு பேரையும் ஒருவரை குழையா மாத்தினார், இன்னொரு தோடா மாத்தினார், காதில் போட்டுக்கிட்டார், நீங்க பாடிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னாரு. அதுதான் இன்னைக்கு ஜிப்ன்ற பாரு, என்ன ஒரு இவ்வளோதான் இருக்குது, அதில் 3000 பாட்டு அடைக்கிறான், காதில் போட்டுக்கிட்டீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அன்னைக்கு சாமி காட்டின வழி அது, விஞ்ஞானம் புதைந்து கிடக்கு, சாமி பண்ணார், நீ பாடிக்கிட்டே இருக்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்க, வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க, கார் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், அது காதில் மாட்டிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப இந்த குழந்தை நினைக்குது, சாமி அந்த கந்தர் அதை நினைக்கும் போது கண்ணில் தண்ணியா வரும், சாமி அந்த கந்தர்கள் ரெண்டு பேரும் பாடிக்கிட்டே இருக்க, நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, அவங்க பாட்டை கேட்கிற காதுல நான் இனிமே பாடப்போகிற இந்த தமிழ் பாடலும் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்களேன். எங்க கருத்துல தான் தோடு உடைய செவிகள், சுவாமிக்கு ஞாபகப்படுத்துறார், உங்க பாடுறத கேட்கறீங்களே, அந்த காதல என் பாட்டையும் கொஞ்சம் கேளுங்களேன். இப்ப இன்னொரு நியாயம், அம்மா தொடச்சிட்டு போயிருந்தான், எல்லாருக்கும் உலக தாய் இங்க இருக்கிற அத்தனை அம்மாவுக்கு தெரியுது, என்ன சொல்லி தெரிவதா இது. குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க, அந்த பால் குடிக்கிற குழந்தைக்கு ரெண்டு பக்கம் ஒழுக்கம், அம்மா என்ன பண்ணுவா, முந்தானில தொடச்சிடுவா, தொடைக்கலன்னா ஈ முக்கும் எறும்பு கடிக்கும், குழந்தை தூங்காது. இது இந்த சாதாரண தாய்மார்களுக்கே தெருமே, ஜெகன்மாதாவை இருக்கிற அந்த அம்பாளுக்கு அது தொடக்கணும்னு தெரியாதா, அவளுக்கு தெரியும். இப்ப பாலை தொடச்சிட்டோம்னா வருங்காலத்துல திருமுறை தொடைக்கப்பட்டு விடும், இந்த பால்ல தான் தொடங்கணும் திருமுறைன்னு அவளுக்கு தெரியும். பால் ஒழுக தொடங்கியது நம்முடைய திருமுறை, அதனாலதான் தொடைக்காத போனா, அன்னைக்கு தொடச்சிருந்தா இன்னைக்கு திருமுறை கிடையாது, நீ கிடையாது, நான் கிடையாது. இப்பவே மிருகத்தனமா வாழறம இதுவே இல்லைன்னா என்ன கதையா இருந்திருக்கும், உன்னை நான் கடிச்சு சாப்பிட்டுருவேன், என்ன நீ கடிச்சு சாப்பிட்டுருவேன். அது தெரிஞ்சுதான் அம்மாவுக்கு பாலை தொடைக்காத போனோம். இப்ப இன்னொரு நியாயம் சொல்ற கேட்டுக்க, இப்ப இது அந்தன குழந்தை, கவுனியர் கோத்திரத்துல பிறந்த குழந்தை, இத நான்மறை சதுரன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய குழந்தை இது. ஆனா இந்த குழந்தை எடுத்த எடுப்பிலேயே தமிழ்ல எப்படி பாட ஆரம்பிச்சது, இப்ப தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், மாடு மடியில கன்று குட்டி பால் குடிக்குது, அம்மாவனுடைய மார்பில குழந்தை பால் குடிக்குது, சக்கரை வேணாம் ஒண்ணும் வேணாம் பால் குடிக்கும். ஆனா மாட்டுல இருந்து பாலை கறந்துட்டா காற்றுப்பட்ட உடனே அந்த பாலுடைய இயல்பு மாறிடும், அப்ப ஒரு பொருள் உபப்பொருள் ஒண்ணு சேர்க்கணும், சர்க்கரையோ தேனோ அல்லது வெள்ளமோ சேர்க்கணும், இதான நியாயம். இப்ப அம்மா பால் அப்படியே கொடுக்கல, ஞான சம்பந்தம் இருக்கு, பொற்கிண்ணத்துல கறந்துதான் கொடுத்தாங்க, அப்ப எதனா ஒண்ணு அதுல சேர்த்திருக்கணும், அப்ப என்ன சேர்த்திருப்பாங்க, எதை சாப்பிட்டோமே அதுதானே ஏப்பமா வரும், அப்ப அந்த அம்மா அந்த பாலில உபப்பொருளாக அருந்தமிழ் உணர்வை கலந்து கொடுத்திருக்கணும், அதனாலதான் அந்த தோடு உடைய செவியன். எனக்கு கொஞ்சம் பால் கொடு,
அம்மா கொடுத்த பாலா நினைச்சா. கற்பனை கலைஞன் சிவபிரகாசர் இந்த பாட்டை படிக்கிறாரு, இந்த வரலாறை படிச்சுட்டு நினைக்கிறாரு. சாமி கிட்ட போய் கேட்கிறாரு, சாமி ஞான சம்பந்தருக்கு அம்பாளை அனுப்பி பாலை கொடுத்தீங்க, ஐயோ அந்த தகுதி எனக்கு இல்லை. அம்மா பால் அந்த பொற்கிண்ணத்துல கொடுத்துட்டு அந்த கிண்ணத்தை அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்களே, அந்த கிண்ணத்தை கழுவுனா தண்ணி இருக்கும் இல்ல, அந்த கழுவுன தண்ணி எனக்கு கொடுங்கட. கற்பனை கலைஞன் அந்த கழு அந்த கிண்ணத்தை கழுவுன தண்ணி கொடுங்கள எனக்கு போதுமே. பெரிய ஞானம். அப்ப அது அந்த கலந்த பால்ல என்ன கலந்திருக்கணும்மா, அருந்தமிழ் உணர்வை கலந்திருக்கணும் ஞானப்பா. அதனால சாப்பிட்டதுதான் ஏப்பமா வருகிறது, அதுல அருந்தமிழ் உணர்வை அம்மா கலந்து கொடுத்துருக்கணும். அதனாலதான் எடுத்த எடுப்பிலேயே யாரா பாலை கொடுத்துன்னு கேட்ட உடனே தோடு உடைய செவியன் தமிழ். இந்த தோடுன்ற ஒரு வார்த்தைக்கு தான் அவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறவங்க. அது தோடு எங்க இருக்குது, காதல. ஏன் இந்த குழந்தை காதை பாடுது, காதை பாடல, தலைய பாடல, நெட்டி கண்ண பாடல, எதையே பாடல, ஏன் இந்த குழந்தை காதை பாடுது? இனிமே இவர் பாடப்போவது இவருடைய தொழில் பாட்டு, பாட்டு தொழில். பாட்டினால் வணங்குவது, பாட்டினால் பணிந்து ஏத்திட வல்லவர் ஓட்டினார் வினை ஒல்லையே. பாட்டு தான் இவர் தொழில். அந்த பாடல்கள் சென்று சேரக்கூடிய இடம் காது, மூக்கு இல்ல, கண் இல்ல, கால் இல்ல, கை இல்ல, நெற்றி இல்ல. அதனால இந்த பாடல் சென்று போய் சேரக்கூடிய இடம் காது. அதனாலதான் தோடு உடைய செவியன். இன்னொன்னு, குழந்தை பிறந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆன உடனே ஒரு விழா நடத்துறோம், மொட்டை அடிச்சு. என்ன விழா? காது குத்துற விழா, நாக்கு குத்துற விழா, மூக்கு குத்துற விழா இல்ல, காது குத்துற விழா. முதல் முதல் ஒரு உறுப்புக்கு நகை போடுவது காது தான். அதை நினைச்சு இந்த குழந்தை தோடு உடைய செவியன். இப்ப நான் பேசிக்கிட்டே இருப்பேன், வாய் நோவுது. நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, காது நோக்காது. பார்த்துக்கிட்டே இருந்தா கண் வலிக்கும், நடந்தா கால் வலிக்கும், வேலை செஞ்சா கை வலிக்கும். ஆனா ஒரு தொழில் செய்யக்கூடிய காது கேட்டுக்கிட்டே இருந்தா வலிக்கவே வலிக்காது. அதனாலதான் அந்த வலிக்காத உறுப்பு நான் பாடக்கூடிய பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் இந்த செவி என்று ஒரு ஒரு அர்த்தாவத்தை ஞான தோடு உடைய செவியன். இப்ப அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கணும், தோடு இடப்பாகம் அம்மாவுக்கு உரியது. யார் பால் கொடுத்து கொடுக்க சொன்னவரு? அப்பா. ஆனா கொடுத்தது யாரு? அம்மா. யார் டொனேஷன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தானே தம்பி சீட்டு போடணும், என்ன ரசீது. சொன்னவர் அவரு, ஆனா பால் கொடுத்தது அம்மா. அம்மா பேர்ல ரசீது போடணும், இடப்பாகம் அம்மாவுக்கு உரியது, அந்த காது தோடு. அதனாலதான் என்ன பண்ணாரு, ரசீது கரெக்டா மிக சரியா போடுறாரு, தோடு உடைய செவியன். பெரியாள் சம்பந்தர் யாரு டொனேஷன் கொடுத்தாங்களோ அவங்க பேர்ல ரசீது போடு. இன்னொன்னு, ஞான சம்பந்தருக்கு ஞானம் வந்தது, பாலை கொடுத்தாங்க. நம்ம உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை அழுதது பால் கொடுத்தா, எல்லா குழந்தைக்கும் ஏன் இந்த பாலை கொடுக்கல? ஒரு கடவுள் அவருக்கு எல்லாம் வேண்டியவங்க தானே, எல்லா குழந்தையும் வேண்டியவங்க. என்ன குழந்தை பிறக்கும் போது அதுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, வளர்ந்த பிறகுதான். அதிலே நீ நானும் கத்து கொடுத்துதான் குழந்தைய கெடுக்கிறோம். அத்தை அத்தை வந்து கூப்பிட்டு வாடா, இவளுக்கு அத்தைக்கும் அந்த நாத்தனாருக்கு ஆகாது, கையில வச்சு கொடுக்காது, அத்தை கிட்ட கொடுக்காதுன்னு அது அப்படியே வளர்ந்துடும். இதே விஷயம் எது இருந்தாலும் குடும்பம் சொல்லு, குழந்தை கொடுத்துரும். அதாவது குழந்தையினுடைய இயல்பு. அப்ப இது 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 குழந்தை பருவம், ஞான சம்பந்த குழந்தைக்கு இந்த 3 வயசு. இந்த குழந்தை தோட்டப்பாடுது. ஆனா நாம நல்லா நினைச்சு பார்க்கணும், எதை சாப்பிட்டது ஏப்பமா வருது. ஆனாலும் இந்த குழந்தை தமிழ்ல பாட தொடங்குகிறது. இனிமே இதனுடைய தொழில் எல்லாம் என்ன? பாடக்கூடிய தொழில். இந்த குழந்தைக்கு பாலை கொடுத்தாரு, ஆனா ஏன் மற்ற குழந்தைகள் எல்லாம் பாலை கொடுக்கல? எல்லா குழந்தைக்கும் பாலை கொடுக்க வேண்டிய தலைவர்.
உலகத்துல இருக்கிற அத்தனை குழந்தையும் சாமிக்கு வேண்டிய குழந்தை தான். குழந்தையா பிறக்கும்போது அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அது கடவுளும் குழந்தையும் ஒண்ணு. அதே போல வயசானவங்க, an old man is twice than a child, ரெண்டு ரெட்ட குழந்தை மாதிரி வயசானவங்க. எல்லாருக்கும் புரியுதா? அங்க இருக்கிற இளைஞர்கள் தான் சொல்லுங்கிறேன், அப்பா அம்மா வயசானா ரெண்டு குழந்தை மாதிரி, ஒரு குழந்தைய கொஞ்சரே. அதே போல அப்பா அம்மாவை கொஞ்சமானா அவங்களை தெய்வமா நினைச்சு வணங்கணும். இந்த மாநாடு தவிர வேற எந்த மாநாட்டிலும் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அப்பா அம்மாவை திருநாவுக்கரசர் உள்ள போன உடனே அப்பன் நீ அம்மை நீன்னு பண்ணார். ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன் கொடுக்கல? அந்த குழந்தையே சொல்லுது, அதுக்கு காரணம் அவர் தான் சொல்றாரு. பா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ஏன் மத்த குழந்தைக்கு கொடுக்கல, இந்த குழந்தைக்கு மட்டுமே பால் கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. இது இன்னைக்கு நேற்று நடந்த நிகழ்ச்சி இல்லப்பா. ஏருடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த, மிக சரியா சொன்னார். இன்னைக்கு நேத்தான் எனக்கு பால் கொடுக்கிறாரு. நான் எத்தனையோ ஆண்டு காலமாக வாழ்நாள் முழுக்க எத்தனையோ பிறப்புகள் அந்த சாமியை ஏருடைய மலரால் வணங்கினான். ஏருடைய மலர், இந்த இடத்துல இந்த ஏடுடைய மலர்ன்றதுக்கு வாசனையுடைய மலர்னு ஒரு பொருள், அன்றலர்ந்த மலர்னு ஒரு பொருள். இன்னைக்கு ஏன் மழை வரல, நாட்டில் அநியாயம் நடக்குதுன்னா நீங்களாவே புரிஞ்சுங்க. பத்து நாள் வாசனை இல்லாத அந்த சாமந்தி பூவை இவ்வளோ பெரிய மாலையா கட்டி அதை ஒரு பாலித்தீன் பையில போட்டு வச்சிருப்பான். நாம கடைக்கு போய் அதை ரூபா கொடுத்து வாங்கின்னு வந்து அதை ஒன்றும் எந்த விதமான கவலையும் படாம அதை சாமிகிட்ட கொடுப்பான். அவனும் எந்த விதமான கவலையும் படாத சாமியை சுமதாங்கி கல்லுன்னு நினைச்சு அதை சாமின்னு நினைக்காம நாலு பேர் மாலையை தூக்கிட்டு போய் சாமி மேல வச்சிருவான். அதுல சாமி இருக்கிறார், கருதுவார் கருதும் குருவமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. அதுல சாமி இருக்கிறார் நினைச்சா நம்ம கருப்பு போட்டு மை ஒட்டுமா, ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுவோமா? அந்த கண்ணுல உன் கண்ணுல ஒட்டட்டுமா? அப்ப நீ அதை என்ன நினைக்கிற? அது ஒரு காட்சி பொருள் நினைக்கிற, அது கருத்து பொருள் நீ நினைக்கவில்லை, அது வெற்றி சிலைன்னு நினைக்கிற, அது சிலையாவே இருக்கு. அதனாலதான் மாணிக்க வாசகர் இவரு, இந்த மாணிக்க வாசகம் கூவம், அவர் சொல்லுவாரு, சார் பூசை பண்றவங்க சரியில்லையே சார் என்பார். வருத்தப்படுறார், பூசை பண்றவங்க கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிற அவர் தான் அந்த கோயில் நிர்வாகம் பண்ற. அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். காலமால ரெண்டு வேளை அந்த கோயிலுக்கு வர்றாரு, என்ன நிர்வாகம் பாக்குறாரு. கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. இப்ப இந்த குழந்தை சொல்லுது, நீங்க நினைக்கிறப்ப இன்னைக்கு நேற்று எனக்கு பாலை கொடுக்கல, ஏருடைய மலரால் முனைநாள், முனைநாள்னா எத்தனையோ பிறப்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருக்கு நெல்லை கொடுக்கிறார் சுவாமி. நெல் வாங்கின படம் நம்ம இதில் அடுத்த நாளில் பார்க்குறோம். புண்டையூர் கிடாரு அவருக்கு நெல்லை கொடுத்துட்டு இருந்தார் வருஷா வருஷம் அந்த சிவனடியாருக்கு. ஒரு வருஷம் மழை இல்லை, அதனால் நெல் இல்லை. அவர் போய் சாமியை கேட்டார், எனக்கு இல்லாட்டி போகுது, நான் சுந்தரருக்கு கொடுத்த நெல்லாவது கொடுக்கணுமா, நான் என்ன பண்ணிட்டார். அவர் என்ன பண்ணார், புண்டையூர்னு ஒரு ஊர் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிறவர், அந்த ஊரில் நெல்லை கொட்டினார் புண்டையூர் கிடார். அவர் இருக்கிறது புண்டையூர், திருவாரூரில் சுந்தரர் குண்டையூர் சில நெல் பெற்றேன், ஆளில எம்பெருமான் அவை அடித்தரை. அந்த குண்டையூருக்கு இடையில இருக்கிறதான் கோழிலின்னு ஒரு தளம். அந்த கோழிலி தளத்துல இடையில இருக்கிற கோயிலுக்கு போறாரு, வணங்கிட்டு போறான்னு அங்க இந்த பாட்டை பாடுறார். நீல நினைந்தடி ஏன், ஒரே வார்த்தை, சுவாமி நான் என்ன இன்னைக்கு நேத்தா உன்னை வணங்குறவன், நான் நேத்து வந்து அடியாரா? எத்தனையோ பிறப்புகள், நீலன்றதுக்கு எத்தனையோ பிறப்புன்னு அர்த்தம். எத்தனையோ பிறவிகளை நான் உங்களை வணங்கணும்னாச்ச. நான் இருக்கிறது திருவாரூர், நீங்க கொண்டாந்து வேலை செய்ய தெரியுமா அவளுக்கு? வாழனக்கண் மடவாள் அவள் வாடி, அவளுக்கு ஒன்றும் வேலை செய்ய தெரியாது.
நானும் மூட்டை தூக்குறவன் இல்ல. நீங்க என்ன கொண்டாந்து குண்டையூர்ல நெல்ல கொட்டிட்டீங்க, அங்க இருந்து 10 கிலோமீட்டர் இருக்குமே. ஆள் இல்ல எம்பெருமான், ஆள் இல்ல. திருமறை பாட்டை ரசிக்கணும், நான் எங்கேயோ போறேன், போய்தான் ஆகணும். அந்த பாட்டுல ஒரு நயம் பாருங்க, கோடில் எம்பெருமான் குண்டையூர் சில நெல் வண்டி வண்டியா கொட்டி இருக்குது. இவர் கதை சொல்றாரு சாமி கிட்ட போய், குண்டையூர் சில நெல் பெற்று கொஞ்சம் நெல். ஓ, இதுல ஒரு உலகியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம இருக்கிறோம், நம்ம பேரப்புள்ள இருக்கிறோம், நம்ம 1 கிலோமீட்டர் போய் பால் வாங்கிட்டு வரணும், விருந்தாளி வந்திருக்காங்க. தம்பி, அது 1 கிலோமீட்டர் சைக்கிள்ல போய் அடப்போ தாத்தான், டே 2 மிரி மிரிச்சுன்னா போய் பால் வாங்கினா ஓடுவான். அந்த நியாயத்தை கடைபிடிக்கிறாரு, வண்டி வண்டியா கொட்டி கிடக்கு. இவர் சாமிக்கே கதை விடுறாரு, சாமி குண்டையூர் சில கொஞ்ச நெல் அத கொண்டாந்து நமக்கு திருவாரூர்ல கொட்டிட்டான், என்கிட்ட ஆள் இல்லையே அப்படிங்கிறாரு. ஆளில எம்பெருமா நம்ம அட்டித்தரப்பனை கொண்டாந்து அங்க கொடுத்துருந்தார். மறுநாள் பொழுது படிஞ்சு பாடிட்டாரு, வந்துட்டார் திருவாரூர். திருவாரூர்ல சாமி என்ன பண்ணாரு, தேர்வாடுற தெருவுல எல்லாம் வண்டி வண்டியா நெல்ல கொட்டிட்டார். சாதாரண ஒரு மந்திரி வரானா இன்னைக்கு இருந்த சேரு நாளைக்கு இல்ல, அவன் வரான்னா தெருவ சுத்தம் பண்ணு, அத்தா போடு இத்தா போடு, பவுடர் தூவு. அரசன் பேரரசன் வரான்னு சொன்னா திருவாரூர்ல அவரு வர தேர் போற வீதியெல்லாம் வந்து வண்டி வண்டியா நெல்ல கொட்டிட்டா, கதை என்ன ஆகுறது? சுந்தரர் வெளியே வந்து பார்த்தா வண்டி வண்டியா நெல்லு தேர் ஓடுற வீதியெல்லாம். சுந்தரமுத்து சாமி பார்த்தாரு, எல்லாம் ஒரு தண்டோரா போடணும்னு கூப்பிட்டாரு. இது எப்படி ராஜனை பின்ன ஒரு அரை மணி நேரத்துல தேர் வருமே, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாரு. உடனே ஒரு தண்டோரா போட சொன்னாரு, அவங்க அவங்க தெருவில் இருக்கிற நெல்லை அவங்க அவங்களே வாரி கொள்ளுங்கள் அப்படின்னு தண்டோரா போட்டாரு. அரை மணி நேரத்துல ரோடு காலி கிளீன், இவர் தெருவில் இருக்கிறது இவர் வாரிக்கிட்டார். இப்ப நம்ம சென்னையில மழை பெஞ்சது அது போல, காமராஜர் முதலமைச்சரா இருக்கும் போது ஒரு பெருமழை பிடிச்சு மதுரை முழுக்க தண்ணி. அப்ப இவ்வளவு வாகன வசதி, டெலிபோன் வசதி கிடையாது, ரேடியோ தான், ஏரோப்ளானே இப்ப ரொம்ப கஷ்டம், ஹெலிகாப்டர் தான். மதுரை துண்டிக்கப்பட்டது, காமராஜர் முதலமைச்சர். அவர் என்ன பண்ணாரு, இப்போ இப்போ துண்டிச்ச மாதிரி ஜனங்கள்லாம் தண்ணியில் இருக்கிறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, எல்லாம் கட்டாகி போச்சு, எலக்ட்ரிக் கட்டு எல்லாம் ஃபோன் கிடையாது. எல்லாம் அங்கே இருக்கிற கலெக்டர்கள்லாம் சுற்றி இந்த காஞ்சிபுரம் அந்த கலெக்டர் இந்த கலெக்டர் எல்லாரும் கூட்டி மீட்டிங் போட்டு என்னையா பண்ணலான்னு ஒரு கலெக்டர் சொன்னார், எப்படி 4 நாள் ஆகுங்கன்னாரு. இன்னொரு கலெக்டர் சொன்னார், 2 நாள்லாம் ஆகுன்னாரு. உட்காருங்கன்னாரு, நான் ஒரு யோசனை சொல்கிறேன் கேளுங்கன்னாரு. என்ன சொல்லுங்கன்னாரு, ஒன்றும் வேணாம், ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு பிட் நோட்டீஸ் போட்டு அந்த மதுரையை சுற்றி அவன் அந்த மரமெல்லாம் விழுந்து போயிருது, இப்போ நமக்கு வண்டி போக முடியல, இப்போ லாரி போச்சுன்னா இங்கேருந்து உணவு அனுப்பிடலாம், இதானே பண்ணணும். அதனால் நமக்கு ரோடு பூரா பிளாக்காக இருக்குது, அடைப்பட்டு இருக்கு, அதனால் என்ன பண்ணணும், இப்போ ரோடு சரியானால் நமக்கு வண்டி அனுப்பலாம். என்ன பண்ணுங்க, இந்த ஹெலிகாப்டர் நோட்டீஸை போட்டு அவங்க அவங்க தெருவில் இருக்கிற மரத்தை அவரவர்களே வெட்டி எடுத்து கொள்ளலாம்னு ஒரு நோட்டீஸை போடு நீ, அதுக்கப்புறம் பாரு, 4 மணி நேரத்தில் ரோடு கிளியர் ஆகி போது நாம சாப்பாடு வந்திருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் நிமிந்தான். ஒரு ஆள் எழுந்து கேட்டார், ரொம்ப எளியவர் காமராஜர், ஆமாங்க, உங்களுக்கு எப்படிங்க இந்த யோசனை வந்து? அது என்னப்பா, அவர் ஒரு நேரத்தில் வந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாராம். அப்போ வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் இந்த பெரிய புராணம் சுந்தரர் வரலாறு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். அப்போ அவங்க அவங்க தெருவில் இருக்கிற நெற்குவியல் அவரவரே வாரிக்கலாம்னு சுந்தரர் சொன்னார்னு அவர் சொன்னார். அது நான் என் காதலை இப்போ இருந்தது, அதைத்தான் நான் இன்னைக்கு சொன்னேன். பெரிய புராணம் அரசியலுக்கு உதவும், பெரிய புராணம் உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவும், பெரிய புராணம் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவும், தெய்வம் மனிதரும் தெய்வம் எல்லா நாட்டுக்கும் உதவும். மறுநாள் வண்டி வண்டியா நெல் வந்து திருவாரூர் சேர்ந்து போச்சு. எப்படி சேர்ந்துச்சு? அவர் சொல்றார, நான் என்ன இன்னைக்கு வந்தேன், நீல நினைந்தடியே உங்களை நித்தலும் கை தொழுவேன். எத்தனை நாள் நான் எத்தனையோ பிறப்பில் எல்லாம் வளர்ந்துருக்கேன், அதை சொல்லுது இந்த குழந்தை. சாமி, நான் என்ன இன்னைக்கு நேத்தா உங்களை வணங்குறேன், ஏடுடைய மலரால் முனைநாள், முனைநாள்னா எத்தனையோ பிறப்பு, ஏடுடைய மலர்னா அன்றலர்ந்த மலர், வாசனையுடைய மலர், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். போற போக்கில் பூ வாங்கிட்டு போற வேலையை இன்னையோட நிறுத்து, என்ன வாங்கிட்டு போ,
திருச்சி உறையூருக்கு ஒரு முறை போனேன். இப்ப எப்படி எனக்கு தெரியாது, ஒரு 20 ஆண்டுக்கு முன்ன தலையாத்திரையா போகும்போது ஒரு சந்தில தான் பூ வச்சிருக்கிறாங்க. ஒரு மல்லிப்பூ வாங்கிட்டு போய் சாமி கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் என்ன பண்றான், பேனா இல்ல இது பாருங்க, இந்த கையில பீடி புடிச்சிட்டு வச்சுட்டு பூ கட்டிக்கிறான். யாருனா வந்தா கட் பண்ணி கொடுக்குறான், மறுபடியும் பீடி எடுத்து பிடிக்கிறான். அப்புறம் நான் பார்த்தேன், இது வேணாம், என்ன அநியாயம், இந்த பூவை நம்ம சாமி கிட்ட இருக்கிற அந்த 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 கருவறையில் இருக்கிற அந்த இறைமையை கூட, அந்த சாமியத்தையும் சொல்லுமே இறைமை இறையாண்மை இறைத்தன்மை, அதை கூட நாம கெடுத்துருவோம். அதை விட நீ சும்மா வெறுங்கையோட இருப்பலாம். அததான் இந்த குழந்தை மிக அழகா சொல்லுகிறது, ஏனுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த எத்தனையோ நாள் நான் வாசனையுடைய அந்தளந்த மலர்களால் உன்னை வணங்கிய காரணம்தான், அதனாலதான் இன்னைக்கு சாமி அருள் செய்தார். 6 வருடத்துக்கு முன்னே தென்னங்கன்று நட்டாதான் 6வது வருஷம் நமக்கு காய்க்கும். எத்தனையோ பிறவிகள்ல நான் வணங்கணும்னு சொல்றார். ஏனுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. இன்னொரு நியாயம், தோடு உடைய செவியன் செவியல் அப்படின்னு அல்விகுதி போட்டு பாடணும். தோடு உடைய செவியல் அம்மாவுக்குரியது, ஆனா அது சொல்லும்போது அந்த குழந்தை சொல்லுது தோடு உடைய செவியன் அன்பிகுதி போட்டு அவன் இவன் அப்படின்னு சொன்னா ஆணை குறிக்கும். இப்ப ஆரம்ப அம்மா முடிவு ஐயா, இப்ப ரெண்டு பேரை ஒன்னா சேர்த்து பாத்தீங்கன்னா இதுதான் அர்த்தநாரி ஈஸ்வர தத்துவம் மாதொரு பாகனா. ரெண்டு பேரையும் ஒரே வார்த்தையில நினைச்சுக்கிறார். ஏன் நினைச்சாரு, இப்ப ஒரு நியாயம் சொல்ல போற, எல்லாருமே நல்லா கவனமா காதல கேட்டுக்குங்க. ஐயா செவப்பு நிறம், அம்மா பச்சை நிறம். பச்சையா இருக்கிறதெல்லாம் குளுமையா இருக்கும், பச்சை பயிர் குளிர்ச்சி. செவப்பு நமக்கு கோபம் வந்தா கண்ணு செவந்து போயிடும், ஜுரம் வந்தா கண்ணு செவக்கும். அப்ப சிவப்பு சூட்டுக்கு அடையாளம், பச்சை குளிர்ச்சிக்கு அடையாளம். இந்த உலகத்துல குளிர்ச்சியும் வெப்பமும் சமமா இருக்கணும், அதனால்தான் மாதுருபாகன். குளிர்ச்சி அதிகமானா நாம காலி, வெப்பம் அதிகமானா தீஞ்சு போயிடும். ஒரு பூவுக்கு குளிரும் வெப்பமும் அதிகமா, ரெண்டும் அதிகமாக கூடாது, சமமா இருக்கணும், அதனாலதான் மாதுருபாகன். சாமி வெப்பம், அம்மா குளிர்ச்சி, ரெண்டும் சமம். அதுதான் இந்த குழந்தை பாடுகிறது. இது ரெண்டும் சமமா இருந்தாதான் இந்த உலகம் ரட்சிக்கப்படும். தோடு உடைய செவியன் ஏன் அந்த சீர்காழியில பிறக்க வச்சாரு, ஏன் உங்க ஊர்ல பிறக்க வைக்கல, நம்ம ஊர்ல பிறக்க வச்சுல, எவ்வளவு பெருமையா இருந்திருக்குமே. சேர்க்கிறார், ஒரு காரணம் எழுதுறார். அந்த ஊர்ல 2 பகல் 2 இரவு இருக்குமா, விசித்திரமா இல்ல. ஒரு ஊர்ல ஒரு நாளைக்கு 2 இரவு வருமா, 2 பகல் வருமா. அது என்ன 2 இரவு 2 பகல், அது ஒரு ஞானிய பிறக்க வைக்கிறப்ப அந்த பிறக்கிற மண்ணை தேர்ந்தெடுக்கிறார் இறைவன். அதுலயும் ஞான சம்பந்தர் போல ஒருவரை பிறக்க வைக்கும் போது ரொம்ப பொறுப்பா இருக்கார். இறந்தாலும் எழுப்பிய ஒரு ஞான சம்பந்தர். சாமி காரைக்கால் அம்மையார் போய் கேட்டாங்க, எனக்கு இந்த உடம்பு வேணாம் சாமி, என் கணவனார் என்ன வேணான்ட்டாரு, அதனால அவருக்காக வச்சிருந்த உடம்பு இது இனிமே தேவையில்லை, என்னை நீ எலும்புருவாக்குனாரு, கொடுத்தனாரு, எலும்புருவாயிட்டாங்க. அது ரொம்ப சுலபம், ஒரு பெண்ணை எலும்பாக்குவது சுலபம். ஆனா அங்க கபாலீஸ்வரர் கோயில்ல சிவனேசர் செல்வன் இவருக்காக ஒரு மகளை வளர்க்கறான், 7 வயசு, பூ எடுக்கிற பூம்பாவை, பாம்பு கடிக்குது, 5 வருஷம் ஓடுது, அந்த எலும்பை குடத்துல வச்சிருக்கிறான். இப்ப 12 வருஷம் ஆகுது, 7 5 7 வருஷத்துல இழந்து போனா எரிச்சு சாம் அந்த அந்த எலும்பை குடத்துல வச்சிருக்கிறான், ஏன்னா இவருக்காக வளர்த்தான். இப்ப வராரு கபாலீஸ்வரர் கோயில வணங்க வராரு சம்பந்தர். சிவனேசன் எல்லாம் வீதியெல்லாம் இது போல கொடி கட்டி வரவேற்கிறான். வந்த உடனே சொன்னான், சாமி உங்களுக்காக நான் ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து வச்சிருந்தேன், அவ பாம்பு கடிச்சு செத்து போனா, அந்த எலும்பை குடத்துல வச்சிருக்கிறேன், அது உங்களுக்குன்னு வச்சது, நீங்க எடுத்துக்கணும். சரி அப்ப மேற்கு வாயில கொண்டாந்து வையினார், குடத்தை கொண்டாந்து வச்சாரு, மட்டிட்ட பொண்ணு அதை பாடினார், ஒரு பதிகம் பாடினார். கவனமா கேட்கணும், ஒரு அருந்தமிழ் பதிகம் பாடி இறைவன் பெண்ணை எலும்பாக்குனார், சுலபமான வேலை.
ஆனா இந்த குடத்துல இருந்த எலும்பை பெண்ணாக்குவது மிக கடினம். அதை செய்தவர் ஞானசம்பந்த சுவாமி. இப்ப தேவர்கள் மலர்மாடி பொழிந்தார்களாம். வானம் தேவர்களை பார்த்து சிரித்ததாம். ஏன்னா அடே தேவர்களே, நீங்கள் வெக்கம் இல்லாம நீங்க மலர்மாறி பொழிகிறீர்கள். நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு யோக்கியது இல்லாம அமிர்தத்தை கடந்து பெற்றீர்கள். ஆனாலும் இந்த பூமியில ஒரு மானுடன் எலும்பை பெண்ணாக்கலான் என்று நீங்கள் மலர்மாறி பொழிகிறீர்கள், வெக்கம் இல்லையான்னு கேட்ட இது வள்ளலாறு பாடுற ரசிக்கணும். எலும்பை பெண்ணாக்கலாம், பெண்ணாக்கிறது ரொம்ப கடினம். பெண்ணை எலும்பாக்கினார் சுவாமி. ஞான சம்பந்தர் எலும்பை பெண்ணாக்கினார். குடம் உடைஞ்சது. அந்த பதிகம் அந்த அருந்தமிழ் பதிருக்கு எலும்பை பெண்ணாக்கக்கூடிய தன்மை உண்டுன்னு நிரூபித்து காட்டியவர் ஞான சம்பந்த பெருவன். அப்படி தங்க பதவி போல மகாலட்சுமி போல ஓரமாக போய் நின்னார். சிவனேசன் சொன்னா, ஐயா நான் உங்களுக்காக வளர்த்தேன், இவளை நீங்க தான் திருமணம் செய்து கொள்ளணும்னு சொன்னார். ஞான சம்பந்த சொன்னார், முட்டாள், நீ பெற்று வளர்த்த பெண்ணு செத்துப்போனா, இப்ப நான் பதிகம்பாடி எழுப்பதனால இவள் என் மகளாவான்னு சொன்னார் ஞான சம்பந்த. 16 வயசு 15 வயசு 16 முடிஞ்சு போகுது, 15 இருக்கும் அங்க வரும்போது. அந்த வயசுல பாடுறாரு, ஒரு அருமையான தங்கப்பதமை போல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, என்னுடைய மகள் அவள் சொன்னவர் ஞான சம்பந்த. ஞானிகளுக்கு இந்த காமகாசாசை கிடையாது. எவனாவது எந்த ஞானியாவது நம்ம 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 63 நாயன்மார்கள் யாராவது கையை நீட்டி காசு பெற்றிருப்பார்களா? மக்கள் இந்த உலகம் வாழ வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்தவர். 3 வயது நிரம்பிய நிலைவருக்கு பால், அதுக்கப்புறம் 13 வயசு வாழ்றார். மொத்தம் 16 தான் வாழ்ந்தது. இந்த 13 ஆண்டு காலத்துல 220 தலங்களுக்கு கால்நடையா போய் தமிழையும் சைவத்தையும் பரப்பிய ஒரே ஒரு மகான் இந்த உலகத்துல ஞான சம்பந்தர் தான். யாரும் 220 கோயில், 220 ஊருக்கு போறார். நான் இப்போ 6 மாதத்துக்கு முன்ன 6 மாதத்துல 3 மாதத்துக்கு முன்ன கும்பகோணத்தில் ஒரு வேலைன்னு போனேன். அப்போ சிறுகுடின்னு ஒரு தலம், அந்த தலத்தை தரிசனம் பண்ணுன்னு போனேன். இப்போ இருக்கிற வண்டி தான் பெரிய வண்டி சொல்கிறான் டிரைவரு. வண்டி போகாது சார், பெரிய வண்டியே போகாதுன்றான். ஏன்? ரோடு அந்த லட்சணம் இப்போவே. அப்போ ஞான சம்பந்தர் போகும்போது என்ன இருந்திருக்கும்? வரப்பு கூட இருந்திருக்காது. அந்த தலத்தை போய் பாடியிருக்கார். எதுக்கு போனாரு? அந்த மக்களை நெறிப்படுத்தி சைவை தேவர்களுக்கு சொல்லி, சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று சொல்லி, மற்ற சிறு தெய்வங்கள் எல்லாம் விட்டுவிடுங்கள், அந்த சமணர்கள் சொல்வதை கேட்பார்கள், பௌத்தம் ஒரு மதமே கிடையாது என்றெல்லாம் சொல்லி, தமிழினால் எல்லாவற்றையும் செய்யலாம், தமிழ்தான் வழிபாட்டுக்கு உரிய மொழி என்று சொல்லி 220 தலங்களுக்கு கால்நடையா போய் சைவத்தையும் தமிழையும் பரப்பிய ஒரே ஒரு மகா ஞானி ஞான சம்பந்த குழந்தை. ஞாபகத்தில் நம்ம ரத்தத்தில் ஊறி போகணும். அந்த குழந்தை தான் பாடுகிறது. ஒரே நேரத்தில் அம்மாவே நினைக்கிறார், அப்பாவை நினைக்கிறார். அதான் மாதொரு பாகன். அம்மா பாதி, அப்பா பாதி, வெப்பம் பாதி, குளிர்ச்சி பாதி, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் உலகம். வெப்பமே இருந்தா எரிஞ்சு போயிடும் எல்லாம், குளிர்ச்சியாவே இருந்தா எல்லாம் பஷ்பமாயிடும், உறைஞ்சு போயிடும். ஆக இரண்டும் சேர்ந்தது தான் அர்த்தநாரி ஈஸ்வரத்து. இதுதான் வந்து மாதொரு பாகனா. ஆக இந்த குழந்தை அம்மாவையும் பார்க்கிறது, அப்பாவும் பார்க்க. தோடு உடைய செவியின், அப்புறம் அந்த பாட்டுல இன்னொரு நயம் சொல்றேன் கவனிங்க. அந்த குழந்தை சொல்றது, தோடுடைய செவியின் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை இப்படி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். அப்பா அவர் இப்படி வந்தாரா? அவர் என்ன பண்ணாரு? தோடு காதல போட்டு இருந்தாரு. விடை மேல அவர் வந்த வாகனம் என்ன? வெள்ளையா இருக்கிற ரிஷபம் விடை ஏறி, தூவன் மதி சந்திரனை வச்சிருந்தாரு, காடுடைய சுடலை பொடி வெந்நீர் உடம்பெல்லாம் பூசிட்டு இருந்தாரு. அவர் போட்டுட்டு வந்த வேஷம் இது. அவர் உடம்புல இருந்த கருவிகள் இதெல்லாம் பார்த்து என் உள்ளத்தை என்ன மயக்கி, என் உள்ளத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவரை அவர் மயமாக்கி விட்டார். என் உள்ளம் கவர் கல்வன். உங்களுக்கு புரியாது இது, நான் புரியுற போல சொல்றேன். ஒரு 7 வயசு குழந்தை, பெண் குழந்தை,
முறை மாமன் அதை இப்பவும் பண்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவனுடைய முறை மாமனுக்கு 7 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண உடனே அவன் வந்து டெல்லியில வேலை செய்யறான். இந்த குழந்தை பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்குது. அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் உன் வீட்டுக்காரன் டெல்லிக்கு போறான், டேஷி போ அது போ. இந்த குழந்தைக்கு என்ன 7 வயசு, சீப்போ யார சொல்றது, புருஷன சொல்றது, சீப்போ. அவன் புறப்பட்டு போனா 10 வருஷம். இப்ப அந்த குழந்தை வயசுக்கு வந்திருக்குது. இவங்க எழுதுறாங்க மாப்பிள்ளைக்கு, அம்மா அந்த பொண்ணு மனைவி வயசுக்கு வந்திருக்காப்பா, நீ வந்து அழைச்சிக்கணும். இப்ப அங்கிருந்து அவன் என்ன பண்றான், ஓ நம்ம மனைவியை பார்க்க போறோம், கோட்டு ஷூட்டு பூட்டு ஹாட்டு கூலிங் கிளாஸு டையு. மனைவி புது பொண்ணை பார்க்க போறோம் நம்ம மனைவிய, சாமி இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்றாரு ஞான சம்பந்தர். இது ஞான சம்பந்த குழந்தையினுடைய உள்ளத்தை கவரணுமா, அது சைவம், இது வந்து வேற உலகியல், அது அருளியல். இப்ப சாமி என்ன பண்ணாரா, விடை ஏறி வெள்ளை நிற விடை மேல வந்தார், தூவன் மதிசு ஊடி சந்திரனை வச்சுக்கிட்டாரா, காடுடைய சுடலை பொடி பூசி உடம்பெல்லாம் திருநீர் பூசிட்டார். இந்த கோலத்தை வந்து அப்படி காட்டி அவர் உள்ளத்தை மயக்கிறார். இன்னும் அந்த கதைக்கு வருவான். இப்ப அங்கிருந்து வந்தான், வந்தானா மாமியார் வீட்டுக்கு வந்து இறங்கினான். இறங்கின உடனே காசு சத்தம் காட்டுது, மாமியார் ஓடி வந்தாங்க. பொண்ணுகிட்ட சொன்னாங்க, ஏய் புருஷன் வந்திருக்காண்டி, இவளுக்கு தான் புரியாத, இப்ப புருஷன் உடனே புரியுது, அதனால என்ன பண்றா, ஜன்னல் ஓரமானு இன்னும் பாக்கறா, கோட்டு ஷூட்டு பூட்டு இவர் தான் நம்ம கணவனா. உள்ள வந்தாரு, எல்லாம் உட்கார்ந்தாரு, அம்மாவை கூப்பிட்டாங்க, அடே உங்க வீட்டுக்காருக்கு காஃபி கொண்டு போய் கொடுங்கனாரு. இவ டபுள் காஃபியா எடுத்து போனா. இப்ப காஃபி கொண்டு போய் கொடுத்தா அவன் சொன்னா, சரோ சரோஜா சரோ நீயே போட்டியா காஃபி, ரசிக்கல என்ன கொஞ்ச நேரம், ஆமாங்க நானே போட்டேன். அம்மா என்னாடி என்ன, ஆரணியில மாநாடு நடக்குது போலியா, நீ புரிஞ்சுதா கதை, அது வயசான கழகம் புரிஞ்சாதானே, புரிஞ்சுக்கணும் நீ என்ன பசங்களுக்கு சொல்றது போல உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் எனக்கும் சொல்லிக்கிறேன். வயசான பிறகு ஏதோ அறிவுரை சொல்றதை சொல்லிடுங்க, சொல்லாத இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சும்மா அவங்கள நச்சு பண்ணி விட்டு தொலைச்சிரு. பாக்குறாரு நம்ம ஜனார்தனன், உண்மைதான், வேற ஒன்னும் நீ நானும் பண்ணிட முடியாது, உலகம் உலகையில அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாரு ஞான சம்பந்தர். இப்ப இவர் சொன்ன ஆரணியில மாநாடு நடக்குதாமா, நீ போகலையானாரு, புரிஞ்சுக்கணும், நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்த விருந்தாளியா, ஒரு நாள் கதை பண்ண, அவங்க வீட்டு பையன் சென்னையிலேருந்து வந்திருந்தான், வேலை செய்கிறான், அவனுக்கு இவங்க கல்யாணம் பண்ணுறத பார்த்துட்டு இருக்காங்க முடியல, அப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை அந்த காலத்து பையன். அவங்க அப்பா கிட்ட சொன்னான், நானும் உட்காந்துட்டு இருக்கிற கூட்டத்தில் இப்போ ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கலப்பா அப்படின்னு தலையை சொரிஞ்சான். புரிஞ்சுக்கணும், அவங்க வீட்டில் இருக்கிற பாட்டி என்ன பண்ண சும்மா இல்லை, நாங்கள் சும்மா தான் இருக்கிறேன், நான் வந்து சமைச்சுப்பேன், ஐயோயோ என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க பாட்டி, நான் ஹோட்டலே சாப்பிட்டுக்கிறேன். இப்போ அவன் எதுக்கு சொல்கிறான், அவன் உங்களுக்கு எனக்கு தான் சொல்லிக்கிறான், நமக்கு புரியணும். இப்போ அந்த பொண்ணு கேட்டா, அம்மா ஆரணியில் மாநாடு நடக்குது நீ போகலையாண்ணா, இப்போ மாநாடுக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன், மாப்பிள்ள மாப்பிள்ளதான் வந்துக்கிறா, பொண்ணுதான், நீ கிளம்ப வேண்டித்தான், நான் கிளம்ப, நீ
இப்ப கதைக்கு வருவாங்க. இந்த பொண்ணுக்கு கணவனான் இருக்கிறார். 7 வயசுல சீப்போன்னு சொன்னவளுக்கு பக்குவம் வந்த உடனே கணவனா நினைக்கிறார். இப்ப ஞான சம்பந்த குழந்தைக்கு 3 வயதுக்கு முன்ன அருளியல் என்னன்னு தெரியாது, இறைமனா என்னன்னு தெரியாது. இப்ப அந்த பாலை குடித்த உடனே இந்த குழந்தைக்கு பக்குவம் வந்துட்டது. பக்குவம் வந்த உடனே சொல்கிறார், என் உள்ளம் கதறு கல்வன். அப்பா எனக்கு இந்த பாலெல்லாம் கொடுத்து அவர் உருவத்தெல்லாம் காட்டி என் உள்ளத்தை அவ கவர்ந்துட்டு போயிட்டாரு. இப்ப இனிமே நான் உங்க பிள்ளை இல்லை, நான் ஞான குழந்தை ஆகிவிட்டேன். இனிமேல் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிவ செயல்களாகத்தான் இருக்கும் என்று சொல்வது தேவை. நாம 100 ஆண்டு வாழ்வோன்னு நினைச்சு நீங்க வாழ்க்கையை நடத்துங்க, ஆனா யமன் எப்பொழுதும் வருவான் என்று எண்ணி தர்மங்களை பண்ணுங்க. ரெண்டுதான் யமன் எப்போ ஒருவனை நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது, அது ஒரு பக்கம் தள்ளு. நாம நீடோடி வாழ்வோம் நினைச்சு வாழ்க்கையை நடத்துங்க, ஆனால் எப்பொழுதும் வந்தாலும் நம்ம போக தயாரா இருக்கணும் என்று எண்ணி தர்மங்களை செய்து விடுங்கள். இந்த பொருள் அமைந்த ஒரு பாட்டை பாடுது ஞான சம்பந்த குழந்தை. இந்த பால் உள்ள போன உடனே புலனைந்தும் பொறிகள் அங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி. உள்ளத்தை கொள்ளை கொண்ட பாடல்கள்ல இது ஒண்ணு. புலனைந்தும் பொறிகள் அங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். இதுக்கு மட்டும் பொருள் சொல். புலனைந்தும் பொறிகள் அங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி. மரணம் எப்படி இருக்குன்னு 3 வயசு குழந்தை பாடுது சார். அது சாதாரண உள்ளமா இருந்தா பாடுமா? தெய்வ உள்ளம். இப்ப சிவம் உள்ளே புகுந்து விட்டது. அந்த குழந்தை பாடுது மரணம் எப்படி இருக்கும்னா, பொறி புலன்கள்லாம் தடுமாறுமா மரண காலத்தை. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு தடுமாறுமா? அப்ப நம்ம வீட்டம்மா வந்து எங்கோ என்ன தெரியுதா, அப்பதான் பையன் என்ன பண்ணுவான், அப்பா என்னப்பா சொல்றான், அட கழுத நான் 300 வருஷமா உன்ன 30 வருஷமா சொல்லியிருந்ததுன்னா அதை கேட்டே மரண காலத்துல கேட்பான், என்னப்பா சொல்றீங்க எனக்கு இதுவரையில சொன்னதை இவன் என்ன கேட்டான், ஒன்றும் கேட்கல. அப்புறம் இப்ப என்னத போய் கேட்கறது, போகும்போது காதல 5 எழுத்து சொல்ல அவன் நல்ல கதைக்குதான் போட்டவன். புரியுதா? குழந்தை பாடுது அறிவு தடுமாறுமா? அப்ப ஆத்து வீட்டுக்காரம்மா வந்து கேட்டா தெரியாது, தெரியலையே, ஏன் அறிவு மயங்கி போகுது, புரிபலன்கள்லாம் தடுமாறும். ஐயோயோ என்னவோ 50 வருஷம் நான் வாழ்ந்தேன் கூட எனக்கு தெரியலன்றாரு என்கிட்ட, அவ்வளவுதான் வாழ்க்கை. புலனைந்தும் பொறிகள் அங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் ஐனா சளி ஐமேல் உந்தி அலமந்த போதாக. நான் பேங்க்ல ஒரு 100 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் சாமி, அது வந்து என் மரணத்தை தடுக்குமா? தடுக்காது. நான் 1.5 கோடி ரூபாயில BMW கார் வச்சிருக்கேன் சாமி, அது வந்து தடுக்குமா? தடுக்காது. நான் தென்னந்தோப்பா வச்சிருக்கேன், அது வந்து தடுக்குமா? தடுக்காது. என் பங்களா வந்து தடுக்குமா? என் உத்தார் உறவினர், என் மனைவி, என்னுடைய மக்கள், அவ இவ மாமா மச்சான், ஒரே ஒரு ஆள் கூட வந்து மரணத்தை தடுக்க முடியாது. ஆனா அதை தடுக்கிற ஒருவர் இருக்காருன்னு ஞான சம்பந்த சொல்றார். அவர் யாருன்னா கண்ணில் தண்ணியா அவர் அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வனம் வந்த மடவார்கள் நடமாட முட வஜர மழை என்றஞ்சு சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. அந்த திருவையாற்று சாமி, நீங்க இப்ப சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லி வாழ்ந்தீங்கன்னா மரண காலத்துல அந்த சாமி வந்து தடுப்பாராம். டேய், யமன் கிட்ட வந்தானா நம்ம கிட்ட உத வாங்கிட்டு போயிடுவான். ஒரு சிவனடியார்கிட்ட வரவே முடியாது அவன். இப்ப யார் வருவாங்கன்னா தேவதூதர்கள் வருவார்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எங்க பாட்ட முடியல. காலத்தை போனீங்கன்னா கோபுர வாயில நுழைஞ்சு ஒரு இடது பக்கம் திரும்பி மறுபடியும் இடது பக்கம் திரும்பினா சாமி கருவறைக்குள்ள போவீங்க.
இடையில பொன்முகடை ஆற்றுக்கு இறங்குற ஒரு படித்துறை இருக்கும். அங்க வடக்க பார்த்த மாதிரி 6 அடி உயரத்துல ஒரு ராமநாதன் செட்டியார் ஒரு சிலை இருக்கும். அவரு 1903 வருஷம் அந்த கோயில் திருப்பணி எடுக்கிறார். 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அப்போ சவரன் 16 ரூபாய். 9 வருஷ காலம் திருப்பணி பண்றாரு, 9 லட்சம் ரூபாய். இப்ப இன்னைக்கு 64 கோடி ஆகுது அந்த மதிப்பு. அப்ப சவரனா வாங்கி புதைச்சிருந்தாருன்னா இப்ப 64 கோடி. திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்றாரு. பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாருன்னா, அவரு உங்களை மாதிரி பூஜை பண்ணுவாரு, சிவ பூஜை பெட்டியில. ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு அவர் அவர் துணைவியாரம் அங்கிருந்து வந்து சாமி அபிஷேகம் பார்ப்பாங்க. பக்கத்து மண்டபத்தில் உட்காந்து இவங்க பூஜை பண்ணிக்குவாங்க. அடுத்து ஒரு காலம் பார்ப்பாங்க, அங்கே பூஜை பண்ணுவாங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. 6வது வருஷம் வராங்க. 11 மணி உட்காந்துட்டு 3ஆம் காலம் பார்க்குறாங்க. அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, தரிசனம் பண்ணுறாங்க. இவர் சொல்கிறாரு, கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்தை கழட்டுமாங்கிறார். அந்த அம்மா கேட்டாங்க, யோ கல் மாதிரி பக்கத்துல புருஷன் நீ உட்காந்துங்கிற மாங்கல்யத்தை காட்டுன்னு அர்த்த ஜாமத்திட்ட சொல்றியான கேட்டுமா, எனக்கு தங்கத்தேர் வந்திருக்குது, நான் போகணும். நான் போன பிறகு வீட்டில் போய் அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், இப்ப நீ காட்டுன்னாரு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. கட்டி கொடுத்தாங்க, ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டாரு, இதை கொண்டு போய் அம்பாள் திருப்படியில வச்சிருங்க, நாளைக்கு இதை வித்து அர்த்த ஜாம பூஜைக்கு நள்ளிரவு பூஜைக்கு இதை நிதியா வச்சிருங்க. அந்த அம்பாள் பேரு ஞானப்பூங்கோதை. வச்சிருங்கன்னு சொல்லிட்டு நேராக அங்கிருந்து நடந்தாரு, பக்கத்து மண்டபத்துக்கு வந்தாரு. மா, நான் பேங்க்ல 40 லட்சம் கட்டிக்கிறேன், அதில் உங்களுக்கு 20 லட்சம் எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்லலை. இத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுன்னு சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அந்த அம்மாவுக்கு நான் போகிறேன் வரணும்னு சொல்லலை. நேராக உட்கார்ந்தாரு. அந்த அம்மா உட்கார்ந்தாங்க. சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவா. தங்கத்தேர் வந்த உடனே சுவாமியோட தரிசனம் கிடைச்சது. இவர் மனசுல இருந்த அந்த ஆசா பாசங்கள் அற்றது பச்சனில் உற்றது வீடு, உலகப்பற்று மொத்தம் காலி ஆகி போச்சு. மனைவியாவது மக்களாவது வீடாவது நிலமாவது குலமாவது ஒண்ணுமே கிடையாது. சிவாய நம்மனா தங்கத்தேர்ல போனார். உடம்பு கீழே விடும் நமக்கு, ஆனா போய் சேர்ற அடையது. இன்னொரு மரணத்தை பாக்கிறோம், என்ன பிடிச்சி இழுக்கிறாங்களே, என்ன பிடிச்சி இழுக்கிறாங்களே என்னுவான் யமதூதன். இன்னொரு நண்பர் சொன்னாரு, மரண காலத்துல தடி கொட்டு ஒருத்த அடிக்கிறா, என்ன அடிக்கிறா, என்ன அடிக்கிறா, விடுறா, என்ன என்ன விடுறா, என்ன யமதூதன். ஞான சம்பந்தர் புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அன்றே என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முடவதிரமடை என்றஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாற்று பெருமான் தான் நம்மை காப்பாது. எல்லா திருவையார்னா எல்லா கோயிலும் அதே தான். ஆரணி கைலாசநாதர் வந்து நிற்பாரு, ஆரணி புத்திரகாமேஸ்வரர் வந்து நிற்பாரு. குழந்தை அந்த பால் உள்ள போன உடனே இந்த உலகம் பூரா மாறி போகுது. அந்த குழந்தை சொல்றாரு, நான் பாடின பாட்டெல்லாம் நான் பாடினது கிடையாது, என் உள்ளே இருந்து இறைவன் தான் பாடினார். அது அழகா சொல்றாரு, பழுதில் இறை எழுதும் மொழி தமிழ் வீரகன் வழிமொழி தகையவே. நான் நேத்தே சொன்னேன், ஒரு அந்த காலத்துல மேடையில பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா ஐயா அவர்களை இந்த சொற்பொழிவாற்றும்படி நான் முன்மொழிகிறேன், பின்னால் அவர்த வந்து வழிமொழிகிறேன்னு சொல்லுவான். இப்ப ஞான சம்பந்தர் சொல்றாரு, நான் சொல்றதுதான் வழிமொழிந்தது. அப்ப முன்மொழிந்தது யாரு? சாமி. இந்த இதுல வந்து இதை நான் பேசிய தோடுடைய செவியன் இதில் இப்ப இது உங்களுக்கு நான் அந்த நேரம் இது கொஞ்சம் தான் பேசியிருக்கிறேன். இந்த சீடிகள் இருக்கு, தமிழ்வேத கட்டுரைகள்னு இந்த 3 நூல், கடவுளன் வாழும்னு ஒண்ணு, 12 ஆய்வுக்கட்டுரை, கட்டுரை. இப்ப நான் சொன்னது அத்தனையும் இந்த நூல்கள் இருக்கு. இப்ப உங்களுக்கு எழுதி வெளியிட்டு இருக்கிறமே ஞான சம்பந்தரை பத்தி, அது அந்த புதிய நூல், இதை இலவசமா கொடுக்கறாங்க அந்த நூல். இதெல்லாம் வந்து ஒரு நூல் நிலையம் இல்லாத வீடு ஜன்னல் இல்லாத வீட்டுக்கு சமம். நாம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நீ நானு எல்லாருமே சொத்து சேர்த்து வைக்கிறதுதான் பெற்றோருடைய கடமை, தந்தையின் கடமையும். நாம எல்லாம் இந்த கால வெள்ளத்தினால மாறி போனோம். ஆனா புறநானூறு என்ன சொல்கிறதுன்னா,
தந்தையனுடைய கடமை என்னன்னு கேட்டா சாந்தோனாக்குவது தந்தைக்கு கடன். நீ சொத்தை சேர்த்து வைக்காத, உன் பிள்ளைய ஒரு அறிவுடையவன் ஆக்கு, அவன் எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொள்ளுவான். ஆனா அறிவு அவனுக்கு இல்லைன்னு சொன்னா நீ என்ன சேர்த்து வச்சுட்டாலும் காலி ஆயிடும். இதை நீ முன்ன புரிஞ்சுக்க, இந்த அறிவு இருந்தா அதை செய்ய மாட்டாங்க. அதை பாருங்களேன். சரி, நான் கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஆளை பேச சொல்லிடுங்க. யார் பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒன்றும் தொந்தரவு பண்ணீங்கன்னா அவனை தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுன்னா. அடுத்து இவர் வந்திருக்காரப்பா, பிரபாகரமூர்த்தி. பிரபாகரமூர்த்தி சென்னை, சென்னை பிரபாகரமூர்த்தி. சரி, சம்பந்தம் விழுப்புரம் சம்பந்தங்க. பாப்பா பக்கவாதி இல்லையா? பக்கவாதி எங்க இருக்காங்க?